அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம விழுப்புரம் மாவட்டம் தென்னிவனம் வந்திருக்கோம். நம்மளுடைய புது ப்ராஜெக்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கிரீட் போடுறோம், ஃபுட்டிங் வாங்கிட்டு போடுறோம், ஓடிட்டுருக்கு. வினோத் இருக்காரு, வினோத்துடைய அப்பா. இவங்க வந்து காங்கிரீட் மிஸ்திரி, நம்ம மணிவேல் மிஸ்திரி இருக்கார், அவங்களுடைய ஆளுகள்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப அருமையான டீமு, நல்ல ஒரு சப்போர்ட்டு. மணிவேல் மிஸ்திரி எப்படி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாரோ, நம்ம ஊரில் வினோத் காங்கிரீட் மிஸ்திரி பார்த்துருப்பீங்க. வினோத் மாதிரியே இந்த வினோத்தும் நம்மளுக்கு நல்ல சப்போர்ட்டு. உண்மையாகவே ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சைட்டு இது. தண்ணி ஊறுது நிறைய, வந்து அப்படியே பெரிய ஊற்று, ரெண்டு மோட்டர் வச்சு இறக்கிறோம். பிசிசியுமே நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க, எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது குவாலிட்டியில். தண்ணி இறச்சிட்டு, தண்ணி இறச்சி க்ளீனாக மணல் போட்டு ஒன்றரை ஜல்லி நேற்று போட்டு கொடுத்தாங்க. நிமிஷம் தட்டி நீட்டாக இருந்தது. இன்றைக்கி தண்ணி அதுக்கு மேலே ரெண்டு அடி தண்ணி ஊறி இருந்தது. வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ரெண்டு அடி தண்ணி ரெண்டு மோட்டர் வச்சு இறச்சி இறச்சிட்டு, அதுக்கப்புறம் கலவை போட்டு ரிங்ஸ் அமுத்திட்டு, அதுக்காக காலம் இறக்கிட்டு, திரும்ப திரும்ப தண்ணி இறச்சிட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு செட்டை இறக்கிறோம், அப்புறம் திருப்பி இறக்கிறோம், அப்புறம் வந்து கலவை போடுறோம், ரிங்ஸ் அமுத்துறோம், திருப்பி இறக்கிறோம், மேட்டை இறக்கிறோம், திருப்பி இறக்கிறோம், ஃபிட்டிங் ஆகிட்டு போடும்போது கூட தண்ணி இறக்கிறோம். அந்த மாதிரியான கண்டிஷன் இருந்தது. கம்ப்ளீட்டாக அதுவும் இந்த பகல் டைம்லேயே முடிச்சாச்சு. அதுதான் இதில் பெரிய விஷயம். உண்மையாகவே வினோத்துடைய டீமுக்கு வந்து உண்மையாகவே பாராட்டணும். ரொம்ப அருமையான டீமு. ஒரு பண சொத்துக்கு ஒரு சொத்து பதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவருடைய ஒரு நாள் வேலையிலே நம்ம அந்த வேலைக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நம்மளும் அவருக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி மணிவேல் மேஸ்திரி நம்மளோட தொடர்ந்து இணைஞ்சிருக்காரு. நம்ம தொடர்ந்து பெரம்பலூர், துறையூர், தஞ்சாவூர், பாபநாசம், ஜெயங்கொண்டம் எல்லாமே, விழுப்புரம், எல்லா இடத்துலையும் வேலை செஞ்சுருக்கோம். நம்மளோட இன்றைக்கி இங்கே திண்டிவனத்தில் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ பாருங்கள், எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறோம், தண்ணி ஊற ஒரு இடத்துல வந்து எப்படி நம்ம இந்த வேலையை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய குழி எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஜேசிபி வச்சு எடுத்துகிட்டு ஒரே நிலையை சுத்தம் பண்ணி ஒன்றரை ஜல்லி போட்டாச்சு. என்ன காரணம்னா ஃபுல்லாக தண்ணி ஊறுத்து பாருங்கள். ஒரு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேபிள் வந்து ஒரு 4 feet அந்த லெவலில் வந்து தண்ணி இருக்குது. கீழே மணல் இருக்குது. ஒரு 3 to 4 feet வரும்போது இந்த மாதிரி மணல் பூமி கீழே இருக்குது. மணல் தான் கம்ப்ளீட்டாக இதை பாருங்கள். எல்லாமே மணல் தான். மணல் இருந்தாலே பக்கத்தில் ஏரி இருந்ததுன்னா, ஏரியோட கனெக்ட் ஆகியிருந்ததுன்னா தண்ணி நீர்மட்டம் அப்படியே இருக்கும். இது பாருங்கள், இந்த மட்டத்தில் தண்ணி வந்து அப்படியே நிற்கிது. அப்படியே மோட்டர் வச்சுட்டு தண்ணி இறச்சிட்டு ஒன்றரை ஜல்லி போட்டுது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா மார்க் பண்ணி கொடுத்தோம். இன்றைக்கி ஜேசிபி வச்சுட்டு எடுத்துட்டு தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சி தள்ளிட்டு மணல் அரை அடிக்கி மணல் போட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி தண்ணி ஊற ஊற தண்ணி எடுத்துகிட்டு ஒன்றரை ஜல்லி மிக்சர் மிஷின் வச்சு ஒன்றரை ஜல்லி போட்டோம். இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நூலெலாம் கட்டி மூலமாக பார்த்துட்ருக்கோம். 30, 40, 50 காக ஊசி குத்திட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கி நம்ம பிடிச்ச அதே இடத்துல வச்சு அந்த கம்பிலாம் இருக்குது, சென்டர் கம்பி மட்டும் தான் பிடிங்கிருந்தாங்க. அதில் வந்து 30 அடியும் இங்கே வந்து 40 அடியும், ஒரு அடியில் பிடிச்சா 31, 41 வச்சு கிராஸ் செக் பண்ணுறோம். ஓகே ஓகே சார். சரி ஓகே, முடிஞ்சு. இந்த அளவு 42 காது. என்ன சார்? 42 கால். இந்த ஊசி எடுத்துருங்க. இங்கே வா, இந்த ஊசி குத்திங்க. இதில் தான் கம்பி இருக்கட்டுங்க. அந்த பக்கம் மட்டும் குத்திங்க சார். அது அப்படியே ஊசி குத்திங்களா, அப்படியே இழுத்து கட்டிக்கலாம். தம்பி அங்கேயே அப்படியே நீங்கள் போங்க, அந்த நூலுக்கு போங்க. ஒரு ரெண்டு ஊசி போட்டுருவோம். ஆ, போட்டுங்க. ட்ராயிங் இங்கே இருக்கு. மூணே காலில் ஊசி குத்துங்க. டேப் மட்டும் டைட்டாக பிடிங்க. உங்க கால்கிட்ட இருக்கிற மண் எல்லாத்தையும் அள்ளுங்க. அள்ளி இன்னும் அள்ளி வெளில எடுத்துருங்க. திருப்பியும் வந்து தண்ணி ஊறும். நம்ம மேட்டை இறக்கி ஒரு தடவை மோட்டர் போடுற மாதிரி இருக்கும். அதை மூடிட்டீங்கன்னா எப்படி மோட்டர் எடுக்க முடியும்? ஓகே, 43 அந்த அளவு குத்திருங்க. அடுத்த குழிக்கு போங்க. முப்பத்தஞ்சு ஒன்றரைங்க. இங்கே எப்படிப்பா, இதுலேயும் ஒரு ஊசி குத்திக்கிறோம். 35 அடி ஒன்றரைஞ்சிங்க. ஒரு அடி சேர்த்தான் சொல்கிறேன், நான் சொல்கிற அளவுக்கே குத்துங்க. 35 அடி ஒன்றரைங்களோ. 35 1/2 இங்கே தான் வருது.
ம், ஓகே. சரி, இந்த ரெண்டு நூலையும் கட்டிடுங்க. இந்த கம்பிக்கு இந்த கம்பி நூலை கட்டி விடுங்க. டேப்ப சுற்றிடுறேன். இதை கட்டிட்டு இதில் நூல் அடிச்சிடலாம் சார். ம், நூல் அடிச்சுட்டு இந்த அளவு எடுத்துக்கோ. சென்ட்ரல் அவுட் இடைஞ்சலாம். அது பரவாயில்ல, அதை வச்சுப்போம். இதை ரெண்டையும் முடிப்போம். இந்த ரெண்டு நூலையும் கட்டுங்க. இந்த ரெண்டையும் முடிப்போம். இன்னொன்று தண்ணி எடுத்தது, தண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு இது மாதிரி மண் சரிஞ்சிருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு இருக்காங்க. ஒன்றரை ஜல்லி போட்டாச்சு, ஒன்றரை ஜல்லி கீழே இருக்குது. மண்வெட்டி எடுத்துங்களா? பேர்லையா? தள்ளுங்க, தள்ளுங்க. கரண இருக்கு. மண்ணில் இதே தள்ளி அது வாரம் விட்டாடே முண்டலாம். இன்னைக்கு காயிட்டு போட்டோம்னா ஓரளவுக்கு கஷ்டம். ஓரளவுக்கு ஓகே, சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, மார்க் பண்ணி முடிச்சது, தண்ணி எறிச்சு பாருங்க. மூணு இஞ்சி தண்ணி எறிச்சு திருப்ப இந்த குழியும் மார்க் பண்ணி முடிச்சாச்சு, தண்ணி எறிச்சு. இது பாருங்க, ரெண்டு இஞ்சி தண்ணி எறிச்சு. தம்பி இறங்குப்பா, விஜய் பார்த்து அடிக்கிட்டு உள்ள விடாதீங்க. இதுக்கு நேர் மேற்கு அப்படியே கொஞ்சம் வடக்கையும் தாக்கி கிழக்கையும் போட்டுக்க. எக்ஸ்ட்ரா வாங்க பாரு, கோட்டுக்கு வடக்கையும் கிழக்கையும் போட்டுக்க எக்ஸ்ட்ரா. தண்ணியை தூக்கி விட்டுருங்க மேல. ரூம் வந்து இது, இது வந்து கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட். அங்கே நின்று எடுத்தீங்கன்னா தான் நான் தூக்குறதுலாம் தெரியும். நர்வ நர்வ தம்பி, போஸ்ட் உன்னைகள் போஸ்ட் என்ன பாரு, உன்னைகள் போஸ்ட் இப்படி அப்படி போட்டுட்டு இருக்காங்க. போய் இன்னும் போடு. ம், அப்படி இல்லை, லேசாக ஈரம் போட்டு லேசாக கரணை போட்டு இழுத்துடு. எம்சரில் போட்டிங்களா இதை? இந்த மணலில் போட்டுருக்கலாம்ல. ஓ, சரி சரி சரி. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்க. போதும், தேச்சு தேச்சு. அந்த என்ன கட்டி மாதிரி இருக்கா சைடு? ஆ, அந்த இடத்துல தான் கரெக்டாக மார்க் வரும். ஓகே ஓகே, எடுத்து எடுத்து. வைத்து வெய்ய. இந்த கை லேசாக உள்ளத்தில், அந்த கை வெள்ளத்தில், அந்த கை ஒரு நூல் வெள்ளத்தில். ஆ, வெள்ள லேசத்தில். அடி, ம், அப்படி இந்த பக்கம் அடிச்சுக்குவா. ம், அடிச்சுக்குவா.
மட்டைக்குள் ஆட்டா மாடிப்பா சாமி, ஏன் ஆடுது மட்டைக்குள்? ம், பெரிய ரிங்ஸ் ஒன்று தூக்கி போடுங்க. தம்பி நண்டு நல்லா பிடிப்போம்ல, மூலக்கார மட்டும்தான் சார். ஆ ஓகே, அப்படியே வை. ம், ஒன்றரை ஒன்றரை இஞ்சி வை. இப்போ இந்த கூடை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கூடை நூலுக்காக வந்து ட்ரேஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அதோடைய அவுட்ரு தான், காலமுடைய அவுட்ரு ரெண்டு பக்கத்தையும் எடுத்து கொடுத்துட்டு ரிங்ஸ் ஏன் அமுத்துறோம்னா, தண்ணி விடுற இடத்துல வந்து ரிங்ஸ் அமுத்துறது தான் பெஸ்ட்டு சொல்யூஷனு. இதுதான் வந்து நம்மளுக்கு ப்ரிஃபெக்டாக அமையும். இந்த ரிங்ஸை வந்து தட்டுப்பா, தட்டி இறக்குப்பா லேசா. ஒரு பாதி ரிங்ஸு வந்து பதிஞ்சிடணும், கலவையில் பதிஞ்சிடணும். தண்ணியே ஊறினாலும், கலவை கரைஞ்சாலும், அந்த கூடை எஞ்சாலும் அப்படியே விடுப்பா, போதும். ரிங்ஸ் அப்படியே இருக்கும். இந்த ரிங்ஸுக்காக நம்ம கலத்தை இறக்கலாம். தண்ணி ஊற ஏரியாவில் பர்ஃபெக்டாக வந்து ஃபுட்டிங் வாங்கிட்டு போடணும், காலம் கரெக்டாக இறக்கணும்னு நினச்சா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம இன்னும் ஒரு சின்ன நூல் கட்டி தூக்குண்டு வர்றதெல்லாம், அதெல்லாம் அடிக்கை வந்து கரெக்டாக அமையுமா அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம காலம் நிறுத்தத்துக்கான பெஸ்ட்டு சொல்யூஷன் இது தான். நம்ம இதுதான் நிறையா இடங்களில் இத்தனை வருஷமாக நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம். இன்னும் நல்லா தண்ணி ஊற ஏரியாலாம், சென்னையிலாம் கூட தண்ணி இதை விட நல்லா ஸ்பீடாக ஊற ஏரியாவில் கூட இப்படி தான் பண்ணுவோம். அடிக்கிறதுக்குள்ளே ஏறிடும், டக்குன்னு கூட போட்டு டப்புன்னு ரிங்ஸ் வச்சு அமுத்திடுவோம். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணோம்னா நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தவிர்க்க முடியும். அதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். நூல் பர்ஃபெக்டாக மூலமண்டத்துக்கு கரெக்டாக இருக்கணும், அளவுகள் சரி பார்த்துக்கணும், நூல் எதுவும் ஆடக்கூடாது. அதுக்கடுத்தபடியாக தூக்குண்டு கரெக்டாக விட்டு கலவையை போட்டு அடிச்சுட்டு ரிங்ஸ் அமுத்திடணும். குழி முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் பண்ணிக்கணும். ஒன்றரை ஜல்லி போட்டிருக்கு, பார்க்குறதுக்கு சேர் இருக்கிறதால ஒன்றரை ஜல்லி போடாத மாதிரி தெரியும். ஒன்றரை ஜல்லி போடாமலாம் களம் வாங்கிட்டு ஃபுட்டிங் வாங்கிட்டு போடக்கூடாது. ம், அடுத்தது ஒவ்வொரு குழியாக வந்து மோட்ரு போட்டு இறச்சி ஃபுல்லாக மண்ணை சுத்தம் பண்ணி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி கலவை போட்டு இது பண்ணுறோம். வரகளவே போட்டு அப்புறம் லேசாக தண்ணி ஊற்றி தேய்ச்சிக்கிறோம். பேசி தூக்குண்டு சின்ன ரிங்ஸ் தான், அப்படியே லேசாக தேய்ச்சிக்கப்பா. தண்ணி ஊறுது பள்ளியா? தெரியல. சிமெண்ட் கம்மியாக இருக்குல்ல, நல்லா வெறும் எம்சன் மாதிரி இருக்குது. பை தம்பி, இப்போ போட்டதில்ல, நான் இப்படி பார்த்துக்கிறேன் தம்பி. லேசாக இந்த கை மட்டும் இல்லை, ஆ லேசாக அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே அடிச்சிரு. யார் மிஸ்டர்? சீனிவாசன். தம்பி இந்த கை உள்ள தள்ளுப்பா, ம் தள்ளு. ஏய் இவ்வளோ வெளியில வெளியில தள்ளு, தள்ளு இன்னும் கொஞ்சம் தள்ளு. அடிக்கவே எப்படி வருதுன்னு வீடியோவில் காட்டுங்க, எப்படி ஊறி வருது. Thank you.
இப்போ இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்ரு வச்சு எடுத்தும் மீதி இருக்கிற தண்ணி, திருப்பி மோட்ரு வச்சு எடுத்தாலும் அந்த ஓசில் இருக்கிற தண்ணி திருப்பி குடியேறும். அதனால் பக்கெட் வச்சு க்ளீன் பண்ணிட்டுருக்கோம். அந்த சேரெல்லாம் வழிச்சிட்டு கையோட தண்ணி எல்லாத்தையும் வச்சிட்ருக்கு. இங்க நல்லா வாங்க வேண்டியதானே, அந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம் நின்னு அப்படி ஊத்துனா வாசல்ல செட்டு இது வேணுமா, ரோட்டில் ஊற்றிடலாமா? இந்த மாதிரி ஒரு ஒரு குழியை சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி தான் செய்யணும். தண்ணி ஊற இடம் ரொம்ப கஷ்டம்தான். இந்த மாதிரி ஆளுங்க சப்போர்ட்டாக இருந்ததுன்னா அப்புறம் செய்யலாம். தண்ணி ஊற ஊற ஃபுல்லாக எடுத்துகிட்டு இப்போ இதை க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த தண்ணி எடுத்துகிட்டு செய்கிறோங்கிறது உங்களுக்கு புரியும். இதை முடித்தது இதை ஆறையும் இறக்கி விட்ருவோம். கொஞ்சம் ஆழமா எடுத்துட்டீங்களா? மணல் மணல் இவ்வளவு உள்ள போகுது சார், எடுத்த பள்ளத்துல கால் கால் உள்ள போகுது. என்ன பண்ணிடுறோம்னா இன்னும் ஒரு பத்து அடி ஒரு லோடு ஏற்றி வித்துருக்கணும். பண்ருட்டி சைட்டு ஃபுல்லாக மணல் மிஸ்ரே, பண்ருட்டி கம்ப்ளீட். எப்பயோ பத்து பயிருக்கு மேலே எடுத்துட்டு தண்ணி. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும், கொஞ்சம் எடுத்து விடுங்க, இருக்கட்டும். இது ஆளையும் ஆறி இறக்கி கொடுத்துட்றேன், நீங்கள் கரண்ட்டு போட்டுட்ருக்கலாம். இந்த நூலையும் அவுத்துரு தம்பி, தான் முடிஞ்சே இந்த நூலை அவுத்து சுற்றி விடு ஃபஸ்ட்டு. இது அவரு போ, கொஞ்சம் நேரம் அவரு. நிறுத்த போறமா, இறக்கலாம். இந்த ஆறு ரெடி, பாரி உங்க நிறுத்தி கொடுத்துறேன். டீகருக்கு ஃபோன் பண்ணுங்க, வருவார். ஃபோன் நம்பர் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு எடுங்க. அவர் தள்ளி விட்டுறாத, அவருக்கு தோல்ல கைவியே. ஆ அப்படி இறங்க. ஆ இந்த பக்கமா பள்ளத்துக்கு தள்ளு, அங்கேயும் தள்ளுற. சாப்பாடு சொல்லுங்கண்ணே, ஃபோன் பண்ணியே. ஆ இந்த அது அப்படியே இருங்க, ஆளுங்களுக்கு சாப்பாடு சொல்லுங்க. ஒரு பக்கெட் அள்ளிட்டு சொல்லிருக்கீங்க தம்பி, ரெண்டு நாள் லீவ் தானே? என்ன மாதிரி போனா பாண்டிச்சேரியில் போன சிப்பா இருக்க மாட்டா எடுத்துருங்களா, கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படி மிஸ்ரி? தம்பி தம்பி தெற்கோட போஸ்ட் கொஞ்சம் ஈரம் சேர்க்கலாமா, குத்துனா தெரிஞ்சிருமா? சரி சரி.
தேவைப்படாது, நூல் ஆட்டாதீங்கப்பா. தம்பி இந்த இந்த கூட போட்டு ஈரமாக இருக்கிற பக்கம் கூட போட்டுக்கிட்டு இந்த பக்கம் மட்டக்குள்ள வச்சு ட்ரிங்க் சமத்திரு. மட்டக்குள்ள கொஞ்சம் ரேஸ் எடுத்து கொடுங்க சார். தம்பி வெளிப்பக்கம் போடு, தூக்கி உள்ளே போடு. ஆ அப்படி போடு. சரியாக தான் இருக்கு. அடி கர்ணா இங்கே அங்கே ஊர் பக்கம் கரணம்னு சொல்லுவோம். இங்கே இங்கே என்ன சொல்லுவீங்க? கொளுர். ஆமாம், ம் கொளுர். ஒரு சில ஊரில் கரண்டின்னு சொல்லுவாங்க இதை. ஏ ஏ வேணாம், அப்படியே மட்டக்குள்ள வையே, கூடவே போட வேணாம், மட்டக்குள்ள வையே. அவ்வளோதான், கரெக்டாக இருக்குது. அப்படியே இருங்க சார். வையே இப்படி வையே, உள் பக்கம் போடு. ஆ அதை போடு. இப்போ 1.5 பேர் அளவு மட்டக்குள் பக்கம் வச்சிரு ஃபஸ்ட்டு. ம் இந்த ஓரம் பையன் இந்த பக்கம் பாரு, கேக்கால பக்கம் ஒரு தடவை பார்த்துக்க. இந்த 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 பக்கம் மட்டக்குள் பக்கம் மட்டக்குள் சைடு பாரு. எனக்கு அதிகமாக சரி ரைட். அமுத்து, அப்படியே அமுத்து. ட்ரிங்க்ஸ் நவுத்தக்கூடாது கையை வச்சு. ம் ஓகே போதும். பா மேலவா. சூப்பர். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஒரு குழி தண்ணி எடுத்து அதை எவ்வளோ சுத்தம் பண்ணி மெனக்கட வேண்டியது இருக்குது வேலை. இந்த அளவுக்கு தண்ணி ஊறுற குழியில் மெனக்கெட்டு தான் ஆகணும். மெனக்கெட்டு தான் வந்து அழகாக வரும். இப்போ இந்த ரிங்ஸுக்காக நம்ம வந்து காலத்தை இறக்கிக்கலாம். ரிங்ஸ் அப்படியே இருக்கும். பாதி ரிங்ஸ் அமுத்திருக்கிறதெல்லாம் அப்படியே உணவாகாது, தண்ணி ஊறுறது கிடையாது, அப்படியே ஊறி நிற்கிறது தானே உணவாகாது. அடுத்த குழி அடுத்த எதுங்க? இறக்கு அவுட்டரில் தூக்கி போடுங்க. இப்போ 6 குழி வந்து நாங்கள் மார்க் பண்ணிட்டோம். தண்ணி இறச்சி ப்ராப்பராக வந்து எல்லாம் காலம்பரங்கள்லாம் இது பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு 3 காலம் இறக்கியாச்சு, மிஷின் வந்தாச்சு, ஆள் வந்தாச்சு. சரி ஒரு பக்கம் இவங்களை ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலம் இறக்க ஆரம்பிச்சிடும். காலம் இறக்கும் போது அந்த ரிங்ஸு, ஏன்னா காலம் ரிங்ஸை தான் இங்கே கீழே வச்சுருக்கோம். ரிங்ஸ் நேர் கரெக்டாக இறக்கி மேட்டில் கவர் பிளாக் வச்சு எல்லாம் கீழே வச்சு நல்லா ப்ராப்பராக கட்டிடணும். கட்டிட்டு மரத்தை ஒன்று வச்சு மரத்தில் வந்து நல்லா கட்டிட்டு தூக்குன் விட்டு மரத்தை வந்து கம்பி அடித்து இந்த மாதிரி டைட் பண்ணிக்கணும். இதுதான் ப்ராசஸ்ஸு. காயின்ட் போட்டு ஒரு தடவை தூக்கு பார்க்கணும். இப்போ வந்து காயின்ட் போட ஆரம்பிச்சாச்சு. ஒரு அங்கலம் ரெண்டு அங்கலம் தண்ணி நிற்கிது, ஃபுல்லாக சுத்தமாக மேட்டர் இருந்தப்புறம் எடுக்க முடியாது. இப்போ இந்த குழி பாருங்க, இந்த மாதிரி காங்கிரீட் வந்து டைட்டாக தான் போட சொல்லியிருக்கு. M20 கிரேடு 1:2:3 ரேஷியோவில் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். 1:1:3 ஆக்சுவல் ரேஷியோ. 1.5 மணல் வந்து 2 மணலாக எடுக்கிறது காரணம் மணலில் இருக்கிற ஈரப்பு தான் பல்கிங்காக, பல்கிங் ஆஃப் சாண்டுக்காக வந்து 1.5 2 எடுத்துக்கிறோம். M20 கிரேட் கரெக்டாக இருக்கும். தண்ணியும் வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கு. கீழே வேறு தண்ணி இருக்குது. அதிகமாக இருந்துன்னா மோட்டர் வச்சு தண்ணி இறச்சிட்டு தான் இது பண்ணுறோம். தான் மோட்டர் கீழே வச்சுருக்கோம் பாருங்கள். கடைசியாகவும் மேட்டை இறக்கி கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை மோட்டர் போட்டு விட்டு தான் இந்த மோட்டரை மேலே தூக்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணுறது காரணம் என்னென்னா, இதுதான் மெத்தட். நம்ம தண்ணி ஊறுற இடத்துல இந்த வழியை தான் நம்ம செஞ்சாகணும். தண்ணி வந்து இறச்சிக்கிட்டே தான் இருக்கணும். அதை நம்ம இப்போ இது பண்ணுறதுக்காக தான், உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துறதுக்காக தான் நம்ம நிறைய லைவாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறோம். மேலே கட்டுப்போட மரத்தில். கிடைக்குதா?
அந்த கம்பி இடிக்குதாமா? தண்ணி தண்ணி கம்மி பண்ணுங்க. தண்ணி குறைக்க சொல்லுங்க கொஞ்சம். ரத்தம் கொஞ்சம் கம்மி பண்ணி தம்பி. அடிக்காதீங்க, இருங்க. இந்த பக்கம் பாருப்பா. ஆ தரா, இருங்க. எவ்வளோ வேணும்? கரெக்டா தம்பி, கரெக்டா. அந்த பக்கம் பார்த்துக்க. போதும் 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 போதும். ஆ, அப்படியே இருக்கட்டும். அப்படியே அடிப்பா, அப்படியே அடிங்க. ஆ, பெரிய படலை. ம், தம்பி ஓகேவா? கேஜி நாடு கட்டி விட. வச்சிட்டியா? ஆ, ஓகே. மேலே வந்துடு. மேட்டை இறக்கிட்டு கவர் பிளாக் வச்சுட்டு காலத்தை பிறக்கி கரெக்டாக எல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த தூக்குண்டு பார்த்து இந்த மாதிரி மரத்தில் வந்து கம்பி போட்டு கட்டி அடிச்சுட்டு கேஜி நாடு கட்டணும். கட்டிட்டு மேலே ஏறணும். ஏறதுக்கு முன்னாடி மோட்ரு போட்டு ஒரு தடவை தண்ணி இறச்சிக்கணும். இல்லையா? மோட்ரு மோட்ரு போட சொல்லு. மோட்ரு ஒரு தடவை பெரிய கட்டுமி போடணும். அதுக்கு எடுத்துட்டு வா. பார்த்து 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 பொறுமையாக பொறுமையாக வாங்க. நாங்கள் கட்டி ஒரு ரூபா ஒரு கட் பண்ணிக்குவோம். அது மாதிரி நான் கடை முடிக்குவோம். ஓ, மோட்ரு ஆஃப் பண்ணலாம். ஆஃபு. ஆ, அவ்வளோதான் எடுக்க முடியும். தூக்கிருப்பா, பார்த்து தூக்கு மேலே. எவ்வளோ தண்ணி ரிட்டர்ன் ஆகுது பாருங்கள். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்து மேலே வா. ஆ, ஓகே. மேலே வாப்பா, மேலே வாப்பா. இது தண்ணி எடுத்தாச்சு. இதையும் அது முடிச்சவொடனே இதை போட்டுருங்க பக்கமா. நாலு பன்னெண்டு போய் காட்டிட்டு வந்துரு. இதுன்னு அஞ்சு கஞ்சி குழி மேட்டு பெருசு. 4-16, 4-12 இருக்கிற காலம். சென்டரில் வந்து 4 லக்டே ஸ்டெப்ஸ் இருக்கிற காலம். இறங்க, இறங்க. அதில் கவர் பிளாக் வச்சிட்டியா? ட்ரிங்க்ஸ் தெரியுதா? சாக் பீஸ்லாம் பண்ணாத.
பண்ண குழப்பம் தான் தெரியுது. இருங்க சார், மேலே அந்த சாக் பீஸ்லாம் பண்ணாத, இப்படி திருப்பி இறக்குங்க. ஆ அப்படி, ஆ அப்படி பத்து 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 தூக்கி இறக்குங்க. இப்படியே போட்டுருக்கேன், அவுட்டர்ல மட்டும் தான் இருக்கும். ஆமா எட்டு இருக்கா, அது இன்னொரு குழி நான் சொல்றேன். ரெண்டு இருக்கும், ரெண்டுல வந்து ஒன்னு ஒன்னு ஆறு டிசைன் இல்லையா, ஆறு சிக்ஸ்டின் ஓரம், ஆறு சிக்ஸ்டின் அந்த ஓரம் லாஸ்ட், எட்டு சிக்ஸ்டின் இந்த சென்ட்ரு. தம்பி கவர் ரெடி பண்ணியா, கவர் பாத்துட்டியா? சரி, அந்த ஓரம் படிதான் பாக்குறாரு, கம்பியில படிதான் பாக்குறாரு, மரம் கொஞ்சம் பெண்ட் இருக்குல்ல. அந்த மரத்துல இடிக்குமோ? இடிக்காது, ஆரஞ்சு வசம் இருக்குல்ல, அப்புறம் மூணுஞ்சுதான் எக்ஸ்ட்ரா இருக்கும். மரத்தை ஒட்டி வரும் கரெக்டா, மரத்தை ஒட்டி கரெக்டா வரும். சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு குழி தான் இருக்குது, ஒரு தண்ணி ஊறுற ஒரு சைட்டில் வந்து, ஒரு தண்ணி ஊறுற சைட்டில் வந்து இவ்வளோ சூப்பராக வந்து மார்க் பண்ணி, மார்க்காக வந்து காங்கிரீட் போடுறதுங்கிறது சவாலான விஷயம். இன்றைக்கி வந்து காங்கிரீட் டீமு, மணிவேல் டீமு எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இவங்களும் அவர் தான் வினோத் தான் வந்து இங்கே காங்கிரீட் மேஸ்திரி. நம்மளுக்கு வினோத்துங்கிற பேரே செட் ஆகிடும் காங்கிரீட் மேஸ்திரியை பொறுத்தவரைக்கும். மணிவேல் எப்படி சென்ட்ரிங் மிஸ்திரி, கொத்தனார் மிஸ்திரி செட் ஆகுங்களோ, அது மாதிரி வினோத்துங்கிற பேர் நம்மளுக்கு ஃபுல்லாக செட் ஆகிடும். தண்ணி ஊறுற ஒரு சைட்டே கிரிட்டிக்கலாக இருந்தது, ஆனால் வந்து அழகாக ஒரு இருட்டத்துக்குள்ளவே முடிச்சாச்சு. 70 மூட்டைக்கு மேலே ஓடிக்குமா, காம்ப்ரமைஸ் எதுவும் கிடையாது, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. காயின் பாருங்கள் கொட்டினது, இந்த ஓரம்லாம் வந்து ஃபுல்லாக கீழே இறங்கியிருக்கு, ஏன்னா இது மேட் இதோடய முடிஞ்சுது, அதனால் அந்த பக்கம் இது பண்ண முடியல, சைடு வைக்க முடியாது, ஏன்னா தண்ணி ஃபுல்லாக ஊறுது, அதனால் சைடு வைக்க வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி காங்கிட்டெலாம் போட்டு பாருங்கள், தண்ணி இப்போ ஊறி இருக்குது, திருப்பி தண்ணி ஊறிடுச்சு பாருங்கள், பாருங்கள் இது காங்கிட்டே மூழ்கிடுச்சு பாருங்கள், தண்ணி வந்து ஏறிடுச்சு பாருங்கள். இது ஒரு 3 இன்ச் பக்கம் தண்ணி ஏறிருக்கு, இந்த குழி ஒரு 3 இன்ச் பக்கம் தண்ணி ஏறிருக்கு, இந்த குழி பரவாயில்ல தண்ணி ஏறல. இந்த ரெண்டு குழியும் அந்தளவுக்கு தண்ணி மேலே ஏறலை, சைடில் மட்டும் இருக்குது. இந்த குழியும் ஓரளவுக்கு பரவாயில்ல, இன்னும் ஏறிடுன்னு நினைக்கிறேன். இந்த குழி காங்கிட்டு போட போடவே தண்ணி ஏறிடுச்சு பாருங்கள், தண்ணி சுற்றுது பாருங்கள், இல்லை தண்ணி அந்த இது தெரியுது பாருங்கள். தண்ணி அப்படியே சுற்றுது பாருங்கள் மிஸ்திரி, தண்ணி வருது பாருங்கள்.
அந்த மூமெண்ட் தெரியுது பாருங்க, தண்ணியில் சுற்றுதுல அந்த ஊற்று வந்தால் சார் சுற்று, ஆ ஊற்று வர்றது தண்ணி சுற்றுது பாருங்க. இதெல்லாம் நாங்கள் தண்ணி இறச்சி ஊற்றுனது தான், மோட்ரு வச்சு ரெண்டு மோட்ரு சீவேஜ் கிளீனிங் மோட்ரு பாருங்கள், தண்ணி போட்டு ஃபுல்லாக தண்ணி அப்பப்போ க்ளீன் பண்ணி தான் வேலை செஞ்சிட்ருக்கோம். ரெண்டு மோட்ரு வச்சு ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக இறைச்சது, இங்கே குமிச்சு வச்சுருக்க மண்ணெல்லாம் ஜேசிபி வச்சு டிராக்டர் வச்சு பறிச்சது. எப்போவுமே வந்து ஜேசிபி மட்டும் வச்சு பறிக்கிறத விட இந்த மாதிரி டிராக்டர் வச்சு மண்ணை பிடிச்சி ஒரு இடத்துல குமிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பக்கமும் தண்ணி இறைச்சிருக்கோம், அந்த ரோட்டுக்கு அந்த பக்கமும் ஃபுல்லாக தண்ணி இறைச்சிருக்கோம், அந்த பக்கத்து குழி தண்ணியெல்லாம் அந்த பக்கம் இறைச்சிருக்கோம். அதில் இந்த ஓரம் தான், இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு அஞ்சாறு குழி தான் வந்து ஃபுல்லாக ஹெவியான ஃப்ளோ தண்ணி, அப்படியே ஊற்று மாதிரி அப்படியே ஃப்ளோ ரிவர் மாதிரி இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்தளவுக்கு ஃப்ளோ இருக்குது. கீழே நல்லா மணல், இந்த குடவு பாருங்கள், கீழே எவ்வளோக்கு மணல் வந்து குடவு மாதிரி உளுந்துருக்குன்னு பாருங்கள். மேலே இருக்கிறது மண், இல்லை கீழே பாருங்கள் மணல், இந்த மணல் அவர் உட்காந்துருக்காரு பாருங்கள், அவர் உட்காந்துருக்கிறதுல அது ஃபுல்லாகவே மணல் தான், அந்த மணல் தான் அவர் உட்காந்துருக்காரு, ஃபுல்லாக மணல் தான், ஃபுல்லாக மணல் ஒரே இடத்துல குமிச்சிருக்கோம். அப்படியே இந்த ஒரு அஞ்சு ஆறு குழியில் வந்து கம்ப்ளீட் மணல், ஒரே சைட்லேயே எப்படியாப்பட்ட மண்ணமைப்புகள் மாறுது பாருங்கள். அந்த ஓரம் ஒரு மாதிரி இருக்குது, இந்த சென்டரில் பார்த்தா மேலே ஒரு ரெண்டு அடி வச்சு ஃபுல்லாக மணலாக இருக்குது, அந்த கார்னர் குழி ஒரு மாதிரி இருக்குது. அப்போ இதில் ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்து மாதிரி அப்படியே எப்படி பாறை நம்ம ஈரோட்டில் பார்த்தோம், ஒரு பாத்து மட்டும் ஃபுல்லாக பாறை போன மாதிரி இங்கே வந்து மணல் ஒரு ஓட மாதிரி இருக்கும் போல தெரியுது. அந்த காலத்தில் காலப்போக்கில் பூமி அமைப்புகள் மாறுறதில் மாறி இருக்கலாம் போல தெரியுது. சாட்டிஸ்ஃபைடு தான், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரியான வேலைகள் நம்ம நிறைய கையாண்டிருக்கோம், இது சம்மந்தமான தண்ணி ஊற இடத்துல நிறைய வேலைகள் நம்மள்ட்ட அனுபவம் இருக்கிறதுனால இது நம்மளுக்கு பெரிய சுமையாக தெரில, நம்மளே பக்கத்தில் நின்று அதனால தான் செய்கிறோம். நேற்று வந்து பத்ரி இருந்தபடி மேஸ்திரி இருந்தாங்க, குழி எடுக்கும்போது சொல்லிட்டாங்க தண்ணி நல்லா ஊறுதுனே அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று ரெண்டு மோட்ரு வச்சு இறச்சி தான் ஒன்றரை சொல்லி போட்டது. இன்றைக்கி காலையிலே நம்மளே நேரில் வந்து இறச்சிட்டு பக்காவாக கலவு போட்டு ரின்ஸ் அமுத்தி க்ளீனாக இந்த வேலைகளை முடித்தாச்சு. ஒரு திருப்தியான வேலை, இதுக்கு சப்போர்ட்டாக வந்து நம்ம மட்டும் இது பண்ண பத்தாது, வேலைக்கு வேறு ஆட்களும் ஒரு சப்போர்ட் பண்ணணும். ஒரு வினோத் டீமு சூப்பர் டீமு உண்மையாகவே காங்கிட்டு வந்து நல்லா தெளிவாக செஞ்சு கொடுத்தாங்க. ஒரு நாலஞ்சு பேர் கூப்பிட்டுட்டோம், மோட்டரை தூக்கி வச்சு க்ளீன் பண்ண அதுக்கு எல்லாமே இது பண்ணிட்டோம். நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு காங்கிரீட்டு பொறுத்த வரைக்கும் அதிக தண்ணியே கிடையாது, நல்லாவே டைட்டாகவே தான் போட்டோம். ஏன்னா இங்கே ஏற்கனவே தண்ணி ஊறிக்கிட்டு இருக்கிறதால, இல்லைனா ஃபுல்லாகவே தண்ணியோட சேர்ந்து ஜல்லி தண்ணியாக சிமெண்ட் பால் தண்ணியாக ஓடி போயிடும். அருமையான வேலை. தொடர்ந்து இங்கேருந்து நம்ம அடுத்தடுத்த சைட்டில் வீடியோ போடுவோம். திண்டிவனத்தை சுற்றி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களோட சைட்லையும் தண்ணி குறிச்சுன்னா நீங்கள் எப்படி காங்கிட்டு போட்டீங்க, நூலை கட்டி அப்படியே போஸ்டாக இருக்கீங்களா, தண்ணியெல்லாம் இறச்சிட்டு ரிங்ஸ் அப்தி காலம் இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் பகிர்ந்துக்கிங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற இடத்த ஹேண்டில் பண்ணுறது இப்படி தான் நம்ம சென்னையிலையும் பண்ணியிருக்கோம், இப்போது ஈரோட்டில் வந்து குமாரபாளையத்தில் யுவராஜபுரத்தை சைட்லையும் இதே மாதிரி தான் பண்ணோம். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மின்சிட்டில் கூட இதே மாதிரி இதில் பண்ணி அதுலேயும் வீடியோ நம்ம போட்டிருப்போம். தண்ணி ஊற சைட்டுகள் நம்ம வருஷத்துக்கு ஒரு சைட்டு ரெண்டு சைட்டு நம்மளுக்கு வந்துட்டு தான் இருக்குது, நம்மளும் அதை ஹேண்டில் பண்ணிகிட்டு தான் இருக்கோம். மணிவல் மிஸ்திரி காலில் லேசாக ஒரு டூ வீலரில் வந்து போயிட்டுருக்கும்போது ஒரு டூ வீலர்காரங்க வந்து இடிச்சிட்டாங்க, ரெண்டு விரலில் லேசான கிராக்கு, அதனால தான் கட்டுப்பட்டுருக்காரு. நேற்று வீடியோவிலே சொல்ல மாட்டாச்சு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேலையும் முடிஞ்சுது, மிஷினில் கழுவுறது ஆரம்பிச்சிட்டாங்க, கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிச்சு, ஒரு நீட்டான வேலை, திருப்தியாக இருந்துச்சு. மேஸ்திரிக்கும் சப்போர்ட் பண்ணார், தொடர்ந்து நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த நல்ல வீடியோ நம்ம போடுவோம், இன்னும் நம்ம நிறைய கண்டென்ட் எடுத்துகிட்டு வருவோம், புது விதமான வீடியோக்கள் நம்ம தயார் பண்ணுவோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், அடுத்த நல்ல வீடியோட சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.